ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஹெல்த்தி மார்னிங் என்னடா இது ஹாப்பி மார்னிங் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லாமல் ஹெல்த்தி மார்னிங் சொல்கிறனேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் மூலிகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய மூலிகைகளை பற்றியும் அதனுடைய பயன்களை பற்றியும் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் எனக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோ மூலயமா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் வாங்க ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பூனை மீசை செடி அப்படிங்கிறது இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது ராவணன் மீசை அப்படின்னும் சொல்லுவாங்க இதுக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செடியில் இருக்கக்கூடிய பூ வந்து பூனை மீசை மாதிரியே இருக்கும் அதனால தான் இந்த பேர் இதுக்கு இதனுடைய விதைகளும் துளசி செடிகள் உடைய விதை மாதிரி தான் இருக்கும் இதை நான் துளசி செடியிலேயே தான் வச்சுருக்கேன் தனியாக இதுக்குன்னு எதுவும் குரோ பேக்கு வைக்கலை இதில் இந்த இலைகள்லேயும் சரி பூலையும் சரி அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது கிட்னி ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நல்லது அந்த யூரினரி ட்ராக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூலிகை இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வளர்கிற இந்த கிளைகளை நம்ம கட் பண்ணி விட விட நல்லா துளுத்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வளர ஆரம்பிக்கும் நான் ரொம்ப நாள் கட் பண்ணாமல் விட்டதால் மஞ்சள் இலைகள் அதிகமாக இருக்குது பாருங்க இந்த இலைகளை யூஸ் பண்ணி இந்த இலைகளையும் பெப்பர் இருக்குது இல்லைங்களா அதையும் சேர்த்து கஷாயம் பண்ணி குடிக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கிட்னியை அவ்வளோ நல்லா பராமரிக்க உதவுது இது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்ட்டு துளசி அப்படின்னு சொல்லுவாங்க துளசியில் நிறைய ந வகை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதில் ஒரு வெரைட்டி தான் இது ராம துளசியும் மின்ட்டும் சேர்ந்த ஒரு ஹெர்பல் தான் இது இது ரொம்ப நல்லது மவுத் ஃப்ரெஷ்னிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம கோல்டுக்கு காஃப் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இதையும் நம்ம டீயில் கலந்து சாப்பிட இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு சின்ன வெத்தலை கொடி இதுவும் நான் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் தான் கொஞ்ச நாள் தான் ஆகுது நான் வச்சு இதனுடைய பயன்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது கோல்டு காஃபு இந்த சளி பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடியது வெத்தலை இதுலேயும் நான் முத்தனை இலைகள் எடுத்துக்கிறேன் இது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடாத்தோடான்னு சொல்லுவாங்க அதாவது ஆடு தொடாத இலைகள் உடையது அப்படின்னு அர்த்தம் அதுவே மருவி அப்படியே ஆடாத்தோடான்னு வந்துருச்சு இந்த செடியுடைய எல்லா பகுதிகளும் அதாவது வேர் இலை தண்டு எல்லாமே ரொம்ப மருத்துவ குணங்கள் உடையது இது மெயினாக பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நல்லா ஒர்க்காக யூஸ் ஆகிறது சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடியது நெஞ்சு செழிய சரி செய்யக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது இதனுடைய இலைகளை நம்ம நிழலை உலர்த்தி பவுடர் பண்ணி கஷாயம் பண்ணி குடித்தோம்னா அவ்வளோ நல்லது கொஞ்சம் தன்மை உடையது தான் இது இதுவும் இது பார்த்தீங்கன்னா நம்ம மாடியிலிருந்து பறித்து கொண்டு வந்திருக்கக்கூடிய மூலிகைகள் ஆடுத்தொடா வெத்தலை பூனை மிசை துளசி மென்டாஸ் அதாவது விக்ஸ் துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய மின்ட்டு துளசி இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா ஆஞ்சு குப்பை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசி எடுத்துக்கணும் இப்படி தண்ணியில் அலசி அப்படி நம்ம நிழல்லையே உலர்த்தலாம் இது மாடிக்கு கொண்டு போய் வெயில் படுற மாதிரி தான் உலர்த்தணும் அப்படின்லாம் கிடையாது அலசிட்டு நிழல்லையே உலர்த்திக்கலாம் நல்லா வெயில் காலமாக இருந்தால் ரெண்டு மூணு நாளையே நல்லா காஞ்சிரும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாள் கூட பிடிக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம மாடியில இருந்து கொண்டு வந்து நல்ல கழுவி நிழல்லையே உலர்த்தின மூலிகைகள் அந்த மின்ட்டு துளசி அதுக்கப்புறம் துளசி பூனை மீசை வெத்தலை இதெல்லாம் கொண்டு வந்தோம் இல்லைங்களா நல்லா காஞ்சிருச்சு நிழல்லையே தான் உலர்த்தியிருக்கேன் உங்களுக்கு சத்தம் கேட்டாலே தெரியும் இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கையிலேயே இப்படி பொடிச்சு விட்டாலே நல்ல தூளாயிடும் மிக்சிலெல்லாம் போட வேண்டாம் இதை நான் இந்த மாதிரி டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் சுக்கு அதுக்கப்புறம் இதே மெத்தட்லேயே புதினா புதினாவையும் உலர்த்தி பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த நம்ம கொண்டு வந்த மூலிகையிலையும் இதே மெத்தட்லேயே நம்ம உலர்த்தி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு தேவையானப்போ ஹெர்பல் டீயாவோ இல்லை கஷாயமாகவோ போட்டு குடிக்கலாம் நம்ம இதுக்குன்னு வெளியில் போய் ஹெர்பல்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஒரு ஹெல்த்தியான விஷயத்த நம்ம வீட்லேயே செய்யலாம் அதுவும் புதினா துளசி வெத்தலை இதெல்லாம் நார்மலாக எல்லார் வீட்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை வச்சு ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணலாம்